நீங்க யாரும் கேட்டீங்களா? ஏசு பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்ப வேண்டும், எங்க பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நாங்களும் நல்ல வாழ்க்கை வாழணும்னு யாருமே கேட்கல. நீங்களும் பிறக்கவே இல்லை, அது அர்த்தம். நீங்களும் நானும் கேட்கவில்லை, நீங்களும் நானும் பிறக்கவில்லை, நீங்களும் நானும் எதிர்பார்க்கவில்லை, நீங்களும் நானும் அந்த ரட்சிப்பிற்காக முதலாவது விசுவாசிக்கவில்லை, நீங்களும் நானும் எதையும் ஆண்டவரே செய்யும் என்று கேட்கவில்லை. நாம் கேட்பதற்கு முன்பதாகவே தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். நாம் கேட்பதற்கு முன்பதாகவே அவரை 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ வைத்தார். நாம் கேட்பதற்கு முன்பதாகவே நமக்காக அவரை மரிக்க வைத்தார். இதெல்லாம் எப்படி தெரியுமா? நீங்களும் நானும் கேட்டு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் கிடையாது, கேட்காமலே நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். நல்ல கையை தட்டி கத்தமைப்படுத்துங்க பார்க்கலாம். வசந்த சொல்லப்பட்டிருக்கிறது, மகனையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? சொந்த குமாரன் என்று பாராமல், அவ்வளோ வெளியேற பெற்றவனா நான், அவ்வளோ மதிப்பு மிக்கவனா நான். ஏன்னா அவ்வளோ மதிப்பு மிக்கவர்கள் நீங்கள். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. சொந்த பாருங்க, நல்லா கவனிக்கணும். ஒரு பக்கத்தில் சொந்த பிள்ளை, மறுபக்கத்தில் உலகத்தினுடைய பாவம், உலகத்தார். இது ரெண்டையும் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது தேவன் எதை வேல்யூ பண்ணாருன்னா, எதை பார்த்தோன்னா, சொந்த குமாரனை கூட வேல்யூ பண்ணலை, உலகத்தின் பாவிகளாக இருந்த நம்மை வேல்யூ பண்ணி தான் அவர் இந்த உலகத்திற்கு கிறிஸ்துவை அனுப்பினார். ஆமென். நான் சொல்கிறது உண்மை, நான் மட்டும் கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மாபெரும் கிருபை இது, சாதாரணமானது கிடையாது.